தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். அன்னை பேப்பர் பேக்ஸ் இவங்ககிட்ட பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொந்தமா மெஷினரிஸ் இருக்கிறதுனால நீங்க கேட்குற சைஸ்ல நீங்க கேட்குற பிரைஸ்ல நீங்க கேட்குற டிசைன்ல இவங்களால செஞ்சு உடனே அனுப்ப முடியும். நீங்க கேட்குற இடங்களுக்கு டிபிளக்ஸ் போர்ட்ல மல்டி கலர்ல டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவில் எங்க வேணாலும் டெலிவரி பண்றாங்க. உடனே சாம்பிள் மற்றும் பிரைஸ் டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அன்னை பேப்பர் பேக்ஸ் 9842171721. வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பரணி நட்சத்திரத்தில் லக்னமாக கொண்டவர்கள், அதாவது மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்ம வினையை அடிப்படையில் சந்திரன் சாபத்தை பெறுகிறார். அதாவது சந்திரன் என்றால் தாயாரை குறிக்கக்கூடியது, சந்திரன் தாயாரை குறிக்கும், சந்திரன் என்றால் அம்மான்மார்கள் வகைகளை குறிக்கக்கூடியது. சில பேருக்கு வந்து அந்த பெண்கள் வகைகளில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். அதாவது வந்து பூர்வ ஜென்ம சாபத்தின் காரணமாக, பூர்வ ஜென்ம சாபத்தின் காரணமாக கடந்த பல பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய வினை தொகுப்புகள் எல்லாம் ஒன்றாக உருவெடுத்து வந்து இந்த பிறவியில் நாம் பிறந்த நட்சத்திரத்தை அது குறிகாட்டுகிறது, சிக்னிஃபிகேட் பண்ணுது. அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சாபம். சரி சாமி, இந்த சாபத்திலிருந்து எப்படி விடுபடலாம்? சித்தர்கள் மகான்கள் கிரந்தங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமை அன்று பவளமல்லி மரம், நல்ல உங்களுக்கு சாபம் சாபத்தை நிவர்த்த பண்ணக்கூடிய ஒரே மரம் பவளமல்லி. அந்த பூ பார்த்திங்கன்னா பவளம் மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும், அந்த காம்பு தண்டெல்லாம் செக்கச்சேவேன்னு பவள பவள கலரில் இருக்கும். அந்த பவளமல்லி மரம் கன்றுகளை வாங்கி, ஒன்றுக்கு இரண்டு மூன்று மரக்கன்றுகளை வாங்கி, நீங்கள் குடியிருக்கிற வீடு காம்பவுண்ட் வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, மொட்டை மாடியில் கூட அந்த செடி தொட்டிகளை வச்சு தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம். என்ன, நீங்கள் நெல் தானியத்தை ஊற வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நெல் தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை கொண்டு போய் என்ன செய்யணும், அந்த பவளமல்லி மரத்துக்கு நீங்கள் நீர் ஊற்றி ஊற்றி வர வர உங்களுக்கு 100% வெற்றி உண்டாகும். சரி, இந்த சந்திரன் சாபம் அப்படி இருக்கே, இந்த சாபத்திலிருந்து விடுபடலாமா அப்படின்னால், தாயார் போன்ற வர்க்கத்தினர் உடையவர்கள், தாய் போன்ற உறவு உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் உணவு உடை இவைகளுக்கு கொடுத்து உதவணும். அவங்களுடைய கஷ்ட காலத்தில் நீங்கள் உதவி செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன், நீங்கள் எந்த ராசி, அந்த மேச ராசியில் நீங்கள் பரணி நட்சத்திரம் மேச ராசி, சில பேருக்கு லக்னம் பரணியில் விழுந்திருக்கும், அப்படி லக்னமும் ராசியும் உடையவர்கள் பரணியில் நின்ற ஒரு கிரகம் கூட உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துடும். ஆக காரணம் என்ன என்றால், அதற்கு சந்திரன் சாபத்தை பெறுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வழிபாடை நீங்கள் செய்ய செய்ய வெற்றி உண்டாகும். செய்து பாருங்கள், வெற்றி கண்டிப்பாக இருக்கும், கர்ம வினையிலேருந்து விடுபட்டலாம். ஆகையினால இந்த முயற்சியை உங்களுக்கு சித்தர்கள் மகான்கள் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். இந்த பணியை செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள். நன்றி, வணக்கம்.